அதிமுக ஆட்சியில் அசுர வேகத்தில் வளர்ச்சி கண்ட பிஎஸ்டி கட்டுமான நிறுவனம் அடுத்தடுத்து குவியும் புகார்களால் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல். கீழ்பவானி கால்வாயில் உடைப்பை சரி செய்யும் பணியை தொடங்கியது பிஎஸ்டி நிறுவனம். கூடுதலாக 10 அடி உயர தடுப்புச் சுவர் கட்டி கரையை பலப்படுத்த போவதாக தகவல். மாநிலங்களவையில் ஓரிடத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தலில் திமுக சார்பில் எம் அப்துல்லா போட்டி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெருவாரியான உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் வெற்றி உறுதி. கடந்த 7 ஆண்டுகளில் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் 3வது நபருக்கு ஆளுநர் பதவி. மணிப்பூர் ஆளுநராக மூத்த தலைவர் இல கணேசன் நியமனம். ஆந்திரா கர்நாடகாவுக்காக நள்ளிரவு முதல் பேருந்து போக்குவரத்து தொடக்கம். பணிமனைகளில் அரசு பேருந்துகள் தயாராகின்றன. தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு நாளை திரையரங்குகள் திறப்பு. கடற்கரைகள் மற்றும் பூங்காக்களுக்கும் பொதுமக்கள் செல்ல அனுமதி. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியாததற்கு காங்கிரஸ் அரசு வழங்கிய எண்ணெய் பத்திரங்கள் தான் காரணமா? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு குறித்து புள்ளி விவரங்களுடன் அலசுகிறது சிறப்பு தொகுப்பு. இந்தியாவிலும் கொரோனா தடுப்பூசி 3வது பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படுமா? டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் ரந்தீப் குலேரியா விளக்கம். காபூலில் இருந்து இந்தியர்கள் உட்பட 400 பேரை மீட்டது இந்திய விமானப்படை. டெல்லி விமான நிலையத்தில் தர இறங்கியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட குழந்தைகள். ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக எல்லைகளை திறந்து வையுங்கள். பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு ஐநா வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.